Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா 4 டோன் அலாரம் சர்க்யூட் எப்படி ரெடி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்குரிய சர்க்யூட் டயகிராம் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இது அதுக்குரிய சர்க்யூட் டயகிராம். வேணா நீங்க லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த PCB போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து 8 பின் ஐசி பேஸ். ஐசி பேஸ் இத வந்து PCB ஓட சென்டர்ல வச்சு அடுத்து சாலிடரிங் பண்ணிக்கோங்க. ஐசி பேஸ் சாலிடரிங் பண்ணியாச்சு. அடுத்ததா இது 2AC9014 டிரான்சிஸ்டர். இதோட பின் கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. இத ஐசிக்கு அடுத்தாப்புல ஃபிட் பண்ணி சாலிடரிங் பண்ணிருங்க. சாலிடரிங் பண்ணியாச்சு. பாத்துக்கோங்க, இப்படிதான் சாலிடரிங் பண்ணணும். டிரான்சிஸ்டர் கரெக்டான வசமா சாலிடரிங் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. அடுத்ததா இது 330K குவார்டர் வாட் ரெஜிஸ்டர். இது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து ஐசி பேஸோட 7வது பின்லையும் 8வது பின்லையும் சாலிடரிங் பண்ணணும். 7வது பின்ல 8வது பின்ல கிட் பண்ணி சாலிடரிங் பண்ணிருங்க. சாலிடரிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி கரெக்டா சாலிடரிங் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பின்னெல்லாம் கட் பண்ணி விடுங்க. அந்த எக்ஸஸ் ஆகல பின்னெல்லாம் அடுத்ததா இது ஒரு 10K ரெஜிஸ்டர் கோட் வாட் எதுவும் இந்த ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் ஐசியோட 3வது பின்னுக்கும் டிரான்சிஸ்டரோட 2வது பின்னுக்கும் இடையில சாலிடரிங் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சரியா ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் ஆகல, அதனால நீங்க பார்த்து சாலிடரிங் பண்ணிக்கோங்க. சர்க்கியூட்டை பார்த்து டிரான்சிஸ்டரோட 2வது பின்னு ஐசியோட 3வது பின்னு. இந்த மாதிரி தான் 3வது பில்ல வச்சு சாலிடரிங் பண்ணிக்கோங்க. சாலிடரிங் பண்ணியாச்சு. அதே போல் அந்த தேவையில்லாத பின்னெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த மைக்ரோ சுவிட்ச், அதாவது புஷ் சுவிட்ச், இந்த சுவிட்ச் ஒரு 3 சுவிட்சை முதல்ல வரிசையாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை வரிசையாக ஃபிட் பண்ணி சர்க்கியூட் டயக்ராமில் உள்ள மாதிரி நீங்கள் சாலிடரிங் பண்ணிக்கோங்க. அதாவது சீரீஸ் கனெக்ஷனில் சாலிடரிங் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க, ஏன்னா முக்கியமான ஸ்டெப் இது. ஆடியோ அவுட்புட் கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஸ்டெப்பு. சுவிட்சும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான சுவிட்சாக யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுவிட்செல்லாம் வச்சு சாலிடரிங் பண்ணிடுங்க. சுவிட்செல்லாம் சாலிடரிங் பண்ணியாச்சு.
அடுத்ததா இந்த மொதல் சுவிட்சோட ஒரு பின்னை வந்து ஃபஸ்ட்டு பின்னோட ஃபஸ்ட்டு பின்னு அதாவது ஐசியில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் ஜாயின் பண்ணணும். அதான் இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கம்பி கனெக்ஷன், அதில் உள்ள ஸ்லீவ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது சுவிட்சுக்கு மூணாவது சுவிட்சுக்கு இடையில உள்ள அந்த சீரீஸை ஜாயின் பண்ணிடுவோம்னா ரெண்டாவது சுவிட்சையும் மூணாவது சுவிட்சையும் அந்த இதை வந்து ஆறாவது பின்னோட ஐசியோட ஜாயின் பண்ணணும். ஐசியில் ஆறாவது பின்னு அது அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சிலிவ் போர்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அந்த போர்டை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்பீக்கரு, மேக்ஸிமம் 5 வாட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயரை சால்டரிங் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுற சாம்சங் கம்பெனி, ஒவ்வொரு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவேன். அடுத்து அந்த ஸ்பீக்கரோட வயரை ஒரு வயரை வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேயும் இன்னொரு வயரை வந்து பாசிட்டிவ்லேயும் ஜாயின் பண்ணணும். எமிட்டரில் மட்டும் ஜாயின் பண்ணணும், நம்ம இன்னும் பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுக்கல, அதனால் வயரை அப்படியே பிசிபியில் சால்டரிங் மட்டும் பண்ணி வைங்க. கரெக்டாக சால்டரிங் பண்ணிக்கோங்க. நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு 2 வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பிசிபியோட ரைட் ஹேண்டோட ஓரத்தில் சார்ஜிங் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்ததா கனெக்ஷன் வயர் எடுத்து அந்த சுவிட்சு ஃபஸ்ட்டு 2 சுவிட்சோட பின்னையும் அப்படியே ஜாயின் பண்ணி இங்கே ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அப்படியே டைரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிடணும். 2 சுவிட்சு ஸ்பீக்கரோட பாசிட்டிவ், அடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிடணும். சுவிட்சு கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததான் மறுபடியும் அந்த கனெக்ஷன் வயரை யூஸ் பண்ணி நெகட்டிவ் அதே மாதிரி அந்த கடைசியாக உள்ள சுவிட்சோட பின்னையும் நெகட்டிவையும் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதை இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு.
கடைசி சுவிட்சும் அந்த பேட்டரி ஒன்று ஊட்டி ஒன்றா ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசியோட ரெண்டாவது பின்ல வந்து நெகட்டிவோட ஜாயின் பண்ணுவோம். நெகட்டிவ் பேட்டரியோட நெகட்டிவ் வேரோட அதையும் பார்த்துக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஐசியோட ரெண்டாவது பின்னு ஐசியோட ரெண்டாவது பின் நெகட்டிவோட ஜாயின் பண்ணி வச்சு அடுத்து ஐசியோட அஞ்சாவது பின்ன வந்து ஐசி பேட்டரியோட பாசிட்டிவோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐசி அதையும் ஜாயின் பண்ணி வச்சு ஐசியோட அஞ்சாவது பின். அடுத்து டிரான்சிஸ்டரோட ஒரு பின் வந்து எம்டியா இருக்கும், அதையும் அப்படியே நெகட்டிவோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதையும் ஜாயின் பண்ணி அதெல்லாம் வேற கட் பண்ணியிருந்தேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த UM3561 ஐசி அந்த மியூசிக்கல் ஐசிமே இது ஐசி பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிபஸ் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த சர்க்கியூட்டோட இது முடிஞ்சு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க.